வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சவ் சவ் பொரியல் முட்டை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு. சில சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சவ் சவ்லாம் வேண்டான்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் இந்த முட்டை சேர்த்து செய்து தரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு சவ் சவ் தான் வந்து பயன்படுத்துகிறேன். இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய்னு கூட சொல்லுவாங்க. இதே சைஸ் அளவு உள்ளது தான் தோலெலாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செய்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ 50 ml விட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கூட. ஏன்னாக்கா நம்ம இதில் வந்து 4 முட்டை வந்து பயன்படுத்த போகிறோம். அப்போ அந்த முட்டைக்கும் எண்ணெய் தேவையில்லையா. அதனால் 50 ml விட கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். வதங்கிடுச்சு. சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சைஸ் தக்காளி தான் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சவ் சவ் சேர்க்குறேன். சவ் சவ் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடுங்க. பாருங்கள் சவ் சவ் நல்லா வதங்கிடுச்சு. இது சிம்பிளான மெத்தட்ன்றதுனால குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஆனால் முட்டை சேர்த்து செய்யும்போது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாதான் அது நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக வேணான்றவங்க 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஸ்பூன்ன்றது மீடியமான அளவு தான் இருக்கணும். சரி, இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ சவ் சவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன். முட்டைக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வைக்கப்போம். சவ் சவ் வேகத்துக்காக தண்ணி. இந்த சவ் சவ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு இது வேகணும். அதான் டைமிங். தண்ணி சுண்டுற அளவுக்கு வேகணும். மூட வேணாம், திறந்தே இருக்கட்டும். கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கிளறி விடுங்க. தண்ணி சுண்டுற அளவுக்கு வேகட்டும். அப்பப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி மட்டும் விடுங்க போதும். வெந்து வரட்டும். பாருங்கள் ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணிலாம் நல்லா சுண்டிருக்கு பாருங்கள். ஓரளவு இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான் நல்லா சுண்டிடும். சரி வேகட்டும். பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றி ஏன்னா நீங்கள் ஃப்ளேமை சிம் பண்ணாமல் முட்டையை ஊற்றுனீங்கன்னா அடியில் தீஞ்சிடும் அதுக்குள்ளே. அதனால தான் சிம் பண்ணிட்டு தான் ஊற்றணும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்கணும். சவு சவுக்கு நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு. அதனால் இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருங்க. இப்போ ஃப்ளேமை அதிகமாக வச்சுக்கிட்டு நல்லா கிளறுங்க. நல்லா அந்த முட்டை வந்து வேகணும். அந்த அளவு வந்து கலரு. இதே டைப்பில் நீங்கள் காலிஃப்ளவரும் வந்து பண்ணலாம். அது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இடைவெளி விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் முட்டை நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக சவ் சவ் முட்டை பொரியல் சீக்கிரமாகவே நம்ம வந்து செய்தாச்சு. நீங்கள் இதை வந்து மற்றவங்க சர்வ் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி தூவி வந்து கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், இந்த காரக்குழம் சாதம், ரசம் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.